ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் சம்மந்தமான வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து குரூப் ஒன்னாக இருக்கட்டும், டூவாக இருக்கட்டும், இல்லை டூ ஏவாக இருக்கட்டும், ஃபோராக இருக்கட்டும், இல்லை எவ்வளோ எக்ஸாம் இருக்குது, அது எல்லாத்துக்குமே இந்தியன் பாலிட்டிக்ஸ் வந்து எப்படிப்பட்ட கொஸ்டின்லாம் கேட்கலாம், ஒரு ஒரு டாபிக் படித்தாலும் ரொம்ப ஆழமாக டெப்த்தாக படிச்சிட்டோம்னா அது குரூப் ஒன் ப்ரீலிம்ஸ் கூட நம்ம பயப்பட தேவையில்ல, அப்போ உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஓகே, டாபிக் போவோம். ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது ஒரு ஸ்டேட்டை வந்து எப்படி வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுறது, அதுதான் இதோட மீனிங். உதாரணத்துக்கு வந்து இப்போ தெலுங்கானா கடைசியாக பிரித்தாங்க பார்த்தீங்களா, ஆந்திராவிலேருந்து பிரித்தாங்க, உடனே பிரிச்சிட முடியுமா கேட்டதில்ல, அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது, அதை பற்றி சம்மந்தமான வீடியோஸ் தான் இது ஃபுல்லாக கவர் ஆகுது. எப்படி எப்படி ஸ்டேட்லாம் என்ன இயர் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த பாயிண்ட் வரையும் ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டேட்டை உருவாக்குறதுக்கோ பவுண்டரி பிரிக்கிறதுக்கோ என்னெல்லாம் கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு மீன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி ஃபார்ம் ஆச்சு, எவ்வளோ இருக்குது, என்ன இயர்லன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இந்த ஹெட்டிங்லேருந்து இந்த ரெண்டு டாப்பிக்கை தவிர வேறு எதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, ஒரு ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணால் முதல்ல வந்து மெஜாரிட்டினா என்னன்னு தெரியணும். அதாவது ஒரு பார்லிமெண்ட்டில் நம்ம லோக்சபாவில் எத்தனை பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 543, ராஜ்யசபாவில் 245, இவ்வளோ பேர் இருக்காங்க. ப்ளஸ் டூ இது வந்து எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 12 போடணும், இப்படி போடணும் 45. ஓகே, ஏன் இப்படி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸ், இது வந்து ஆங்கிலேடியன்ஸ். அப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 543, இது 233. ஓகே, இந்த மாதிரி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ரொம்ப டெப்த்தாக தனியாக ஒரு வீடியோ வேணால் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஜாரிட்டது வந்து இப்போ டூ, இதில் வந்து 2/3 இருக்குது, அப்புறமேட்டு மெஜாரிட்டியாக 1/3, அதாவது 100 பேர் இருக்காங்கன்னா 51 பேர், இது வந்து 100 பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 66 பேர், 67 பேர் வைங்களா. இதுதான் வந்து 2/3க்கும் இது 1/3க்கும்ன்ற வித்தியாசம். ஏன் இந்த வித்தியாசம் சொல்கிறேன்னா, சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட்ஸ் அப்ரூவல், ஆஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்ரூவல், இதெல்லாம் வந்து பார்லிமெண்ட்டு எப்படிலாம் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் மாற்றலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிற செட்டப். இது தனியாக ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்த்தாகணும். ஏன் அப்படின்னா இதுலேருந்து நிறைய க்வெஸ்சன் கேட்டிருக்கான், அதனால் இப்போதைக்கு இது மட்டும் நான் சொல்கிறேன். சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னா சாதாரண மெஜாரிட்டி, இது தான் அது 1/3, அதாவது 100 பேர் உட்காந்துருக்காங்கன்னா ப்ரெசன்ட் அண்ட் சிட்டிங்கில் அதில் வந்து 51 பேர் ஓகே சொன்னாங்கன்னா ஓகே, அந்த மாதிரி மைண்ட் செட். ஓகேவா? ஓகே, நம்ம இதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். நியூ ஸ்டேட்ஸ் ஆர் ஆல்டர் பவுண்ட்ரிஸ், அதுதான் ஹிண்ட் மாரி கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்டேட்டை புதுசாக உருவாக்குறாலும், உதாரணத்துக்கு வந்து ஆந்திரப்பிரதேசம் ரெண்டாக பிரித்து தெலுங்கானா ஆந்திரா அப்படின்னு ஆந்திரப்பிரதேஷ்னு உருவாக்குறோம், ஆல்டர் பவுண்ட்ரிஸ் அப்போ தெலுங்கானாவில் இருக்கிறே வந்து பவுண்ட்ரிஸ்லாம் மாற்றுவாங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு வந்து எப்படி சொல்கிறது, இப்போ உத்தரப்பிரதேஷம் எடுத்துப்போம், உத்தரப்பிரதேஷ்னா ஒரு பெரிய ஸ்டேட்டு, அதில் இருக்கிற ஒரு பவுண்ட்ரிஸ் வந்து ஏதோ ஒரு ஒரு யூனியன் டெரிட்டரி டெல்லியில் வந்து லிங்க் ஆகுது, யூனியன் டெரிட்டரி நியூ டெல்லியில் வந்து இந்த உத்தரப்பிரதேஷோட பவுண்ட்ரி லிங்க் ஆகுதுன்னா இருக்கிற ஒரு ஒரு சில டிஸ்ட்ரிக்டை வந்து யூனியன் டெரிட்டரி, அதாவது நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரின்னு சொல்லுவோம், அதில் ஜாயின் பண்ணலாம். ஏன் இது உதாரணம் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து எனக்கு அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரியல, அப்ராக்சிமேட்டாக வந்து 6-7 வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து நம்ம நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ரீஜன்ஸில் இருக்குது. அதில் வந்து யூபியிலேருந்து சரி, ஹரியானாவிலேருந்து சரி, ராஜஸ்தான்லேருந்து சரி, இதுலேருந்துலாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து யூனியன் டெரிட்டரி ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரியிலே இருக்குது. அதனால தான் இதை மீன் பண்ணி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பவுண்ட்ரிஸை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நியூ ஸ்டேட்டாக வந்து உருவாக்குறதுனாலும் சரி, சிம்பிள் மெஜாரிட்டி போதும். அதாவது ப்ரெசன்ட் சிட்டிங்கனா ஹாஃப் ஆஃப் த மெம்பர்ஸ், 100 பேர் இருக்காங்கன்னா 51 மெம்பர்ஸ் வந்து ஓட் போட்டாங்கன்னா அது வந்து ஓகே. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து மஸ்ட் ப்ரெசிடென்ட் ரெக்கமெண்டேஷன், அதாவது எல்லா பில்லுக்கும் வந்து ப்ரெசிடென்ட்டோட முன்னாடியே வந்து ரெக்கமெண்டேஷன் வாங்கியிருக்கணுமா கேட்டால் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 தான் இருக்கும், அது தனியாக பார்ப்போம். எனிவே இப்போ நான் சொல்லணும்னா மணி பில் சொல்லலாம். மணி பில் வந்து வித்தவுட் ப்ரெசிடென்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம வந்து அப்ரூவல் நம்ம பார்லிமெண்ட்டில் இன்ட்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஸ்டேட்டை வந்து பவுண்ட்ரிஸை வந்து சேஞ்ச் பண்ணணும், அதோட ஒரு புது ஸ்டேட்டை உருவாக்கணும் அப்படின்னா பிரசிடென்ட்டோட முன்னாடி அனுமதி இல்லாமல் அதை பார்லிமெண்ட்டில் கொண்டு வர முடியாது, அதான் அதோட மீனிங். ஓகேவா? ஸோ க்வெஸ்சன் கேட்பாங்க,
எப்படின்னா ரீஆர்கனைசேஷன் ஸ்டேட் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியா சிம்பிள் மெஜாரிட்டியா இல்லைன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஆஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்ரூவலாக கேட்பாங்க. நமக்கு சிம்பிள் மெஜாரிட்டி மட்டும்தான். ஓகே, அதேமாரி பிரசிடென்ட்டுக்கு பிரசிடென்ட் அப்ரூவல் வந்து பீரியட் முன்னாடி அப்ரூவல் வேணுமா அப்படின்னு கேட்டால் எஸ் நீடு. ஏன்னா வந்து வித்தவுட் பீரியட் அப்ரூவல் வி கான்ட் இன்ட்ரடியூஸ் இந்த இந்த ஹவுஸ், அதாவது லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, இல்லைன்னா வந்து ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபிக்ஸிங் டைம் லிமிட் ஃபார் ஒப்பீனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அது என்ன ஒப்பீனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ நான் ஆந்திராவை பிரிக்க போகிறேன்டா, அப்போ ஆந்திரா பிரிக்க போகும்போது ஏன் நான் ஆந்திரா மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, இப்போ கரண்ட்டில் நீங்களாம் வந்து இருக்கீங்க, அப்போ வந்து எப்படி உருவாச்சுன்றது உங்களுக்கு ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணலாம். பாஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா நீங்களாம் வந்து 40-50 வருஷத்துக்கு முன்னாடி போடுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம் எடுத்திருக்கேன். எனிவே டேரெக்டாக போய்டும். இப்போ ஃபிக்ஸிங் டைம் லிமிட் அப்படின்னா, இப்போ ஆந்திராவை ரெண்டாவது பிரித்து தெலுங்கானான்னு உருவாக்குறாங்க, அப்போ அப்படி இருக்கும்போது அது வந்து இந்த ஸ்டேட்டோட நம்ம கன்சிடர் பண்ணாமல் எடுக்க முடியுமா கேட்டால் அப்படி இல்லை. பிரசிடெண்ட் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு வந்து கொடுப்பார், ஓகே இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களோட ஸ்டேட்டை ரெண்டாக பிரித்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டை உருவாக்க போகிறோம், அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட் எடுத்து இன்னொரு ஸ்டேட்டில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்ற மாதிரி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பட் ஆனால் முக்கியமான விஷயம் டைம் லிமிட் வேணும். டைம் லிமிட்டை மெம்பூர் அப்ராக்சிமேட்டாக இது வந்து பிரசிடென்ட்டே டிசைட் பண்ணுறது தான், ஒரு ஒரு 6 மாதம் எடுத்துங்க, 3 மாதம் எடுத்துங்க, அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி அதுக்கு வந்து ஒப்பீனியன் கொடுங்க அப்படின்னாங்க. பட் முக்கியமானது என்னென்னா அந்த அது எடுத்துக்கிட்டு பிரசிடென்ட், அதாவது பிரசிடென்ட் முதல்ல எடுத்தோடனே பார்லிமெண்ட் என்ன பண்ணும், பிரசிடென்ட்டுக்கிட்ட அப்ரூவல் வாங்கும். அப்ரூவல் வாங்கினோடனே பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், ஸ்டேட் கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்பார். அப்புறம் ஸ்டேட் வந்து ஒப்பீனியன் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போவோம். ஸோ பார்லிமெண்ட்லேருந்து அந்த பில்லை வந்து கொண்டு வருவாங்க, அதாவது உருவாக்குங்க, அமெண்ட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி அந்த பவுண்டரிஸை ஆல்டர் பண்ணுறதாலும் சரி, இல்லை வந்து அந்த ஸ்டேட்டை புதுசாக உருவாக்கினாலும், இன்னொரு ஸ்டேட்டை புதுசாக உருவாக்கினாலும் சரி, இதை கொண்டு வருவாங்க. ஆனால் இது கொண்டு வரத்துக்கு வந்து நம்ம அந்த ஸ்டேட்ஸோட ஒப்பீனியனை வந்து எடுத்துக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது வந்து ஃபுல் பவர் யாருக்குன்னா பார்லிமெண்ட் தான். அது வந்து ஸ்டேட்டில் ஸ்டேட் கொடுக்குற ரெக்கமெண்டேஷனை அக்செப்ட் பண்ணுன்றது வந்து கடமை இல்லை, அதாவது நாட் பவுண்ட் டு அக்செப்ட்னா அவங்க வந்து ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, அது பார்லிமெண்ட் நினச்சது செய்யலாம். பட் ஆனால் ஒப்பீனியன் மட்டும் ஸ்டேட் கிட்ட வந்து கேட்கலாம். பட் ஆனால் லாஜிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நடைமுறையில் ஒரு ஸ்டேட்டை ரெண்டாக பிரிக்கிறது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அப்படி பிரிக்கணுன்றது வந்து எவ்வளோ பிரச்சனையில ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆந்திரா தான் உதாரணம். அப்படி இந்த 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 மாதிரி பொசிஷனில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் நடைமுறையில் சாத்தியமாக கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டோட மக்கள் தான் வந்து முடிவு பண்ணுறது இந்த ஸ்டேட் ரெண்டு ஆகணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. இதில் பிரசிடென்ட்டோட பீரியர் அப்ரூவலோ, பார்லிமெண்ட்டோட அதிகமான பீரியாரிட்டோ, இல்லை வந்து ஸ்டேட்டோட ஒப்பீனியனோ, இதெல்லாம் கன்சிடர்லாம் வந்து ஒரு பார்ட்டு தான். பட் வந்து அங்கே இருக்கிற பீப்புள் தான் டிசைட் பண்ணுறது என்னோடய ஸ்டேட் ரெண்டு ஆகணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. அது திரும்பவும் சொல்கிறேன், அது கண் கூட பார்த்த விஷயம் தான் நம்ம ஆந்திர பிரதேஷோட செப்பரேஷன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அவங்க இந்த பீப்புள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அதுக்காக தான் அந்த அந்த லைன் நான் மென்ஷன் பண்ணேன். ஓகே, நோ நீட் டு அப்டெயின் யூனிட் டெரிட்டரிஸ். உதாரணத்துக்கு இப்போது அங்கே ஒரு ஏதோ ஒரு யூனிட் டெரிட்டரிஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி, இப்போ தமிழ்நாடு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், தமிழ்நாடு ரெண்டாக பிரிக்க போகிறோம்னு வச்சுக்கலாம், அதில் வந்து யூனிட் டெரிட்டரி இருக்குது. என்ன யூனிட் டெரிட்டரி? பாண்டிச்சேரி. இப்போது இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டை பிரிக்கிறதுக்கு வந்து அது ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரசிடென்ட்டை முன்னாடி அனுபவம் இல்லாமல் பார்லிமெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. பார்லிமெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை வந்து பிரசிடென்ட் வந்து ஸ்டேட் கிட்ட ஒப்பீனியன் கேட்பாரு, அதுக்கப்புறம் அது பார்லிமெண்ட்டில் போய் அது ஆக்ட் ஆகி பிரசிடென்ட் அப்ரூவல்லாம் அசல் கொடுத்தாலாம் ஒரு ஆக்ட் ஆகும். எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன்னா, இந்த இவ்வளோ பெரிய ப்ராசஸில் பாண்டிச்சேரி உள்ளே வருமானு கேட்டால் வராது. அதாவது நோ நீட் டு அப்டெயின் யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது இந்த மாதிரி பிரசிடென்ட் வந்து ஒரு ஸ்டேட்டோட ஒப்பீனியன் கேட்கும்போது அதில் யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரி மீது ஒரு யூனியன் டெரிட்டரி இருக்கும்போது அதோட ஒப்பீனியன் கேட்கணுமா கேட்டால் கட்டாயம் இல்லை. அது டைரெக்டாக ஸ்டேட்டை மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். ஏன்னா ஸ்டேட்டே இதில் சொல்ல போனால் ஒப்பிச்சப்பா தானே, ரைட்டா? ஓகே, இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பில்லை எப்படி பாஸ் பண்ணுறது எப்படி ஆக்ட் ஆகுது தான் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரீ ஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1956. ஏன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனை வந்தது தெரியுமா? உதாரணத்துக்கு வந்து 1953 தான் வந்து ஆந்திரா உருவாயிருக்கும், சாரி 1953 தான் ஆந்திரா பிரதேஷ் உருவாச்சு. ஆந்திரா பிரதேஷ் வந்து மெட்ராஸ் பிரசிடென்டி, அதாவது
தமிழ்நாடு தான் இப்போ முன்னாடி வந்து மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லுவோம், அதுல இருந்து தான் 1953ல ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஆந்திர பிரதேஷன்ஸ் வந்து பொட்டி ஸ்ரீ ராமாலுன்றவர் வந்து உயிர் தியாகம் பண்ணி பிரிச்சுட்டு போனாரு. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல வந்து எல்லா ஸ்டேட்டும் கேட்க ஆரம்பிச்சிச்சு. 53ல ஆரம்பிச்சாலும் 56 இந்த ஆக்ட் கொண்டு இருக்கணும். இந்த 3 வருஷம் கேப்ல என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஸ்டேட் வந்து ரெண்டா பிரிக்கணும் ரெண்டா பிரிக்கணும், என்னோட ஸ்டேட் வந்து பிரிச்சு எனக்கு வந்து எங்களுக்குன்னு ஒரு உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை வந்தவுடனே ஏகப்பட்ட கமிட்டிஸ்லாம் போட்டாங்க. அந்த கமிட்டிஸ் தான் நம்ம தனியாக பார்ப்போம். அந்த கமிட்டிஸ் மூலயமா கடைசியாக வந்து ஸ்டேட் ரீ ஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 சொல்லிட்டு ஒரு ஆக்டை கொண்டு வந்தோம். ஓகேவா? அதுல என்னன்னா 14 ஸ்டேட் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸாக உருவாக்குனாங்க. அதாவது மொத்த பார்த்தீங்கன்னா 20, அதில் 14 ஸ்டேட்ஸும் 6 யூனியன் டெரிட்டரியும் உருவாக்கி ஒரு இந்தியா வந்து ஒரு சொல்லப்போனால் ஒரே வந்து கூறு போட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படி தான் அது சொல்லியான ஒரு வழி இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பிரசிடென்ட்லாம் பெருசு, இந்த பாம்பே பிரசிடென்ட்டு இன் கல்கட்டா மெட்ராஸ் இதுதான் மிகப்பெரிய பிரசிடென்சி. அப்புறம் பஞ்சாபு உத்தரப்பிரதேஷ் யுனைடெட் ப்ராவின்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இருக்கிற உத்தரப்பிரதேஷ் யுனைடெட் ப்ராவின்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து இருந்ததை வந்து மொத்தமாக மாற்றி 14 ஸ்டேட்ஸும் 6 யூனியன் டெரிட்டரினா எல்லாம் வந்து லாங்குவேஜ் வைஸாக பிரித்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாங்குவேஜ் வைஸாக தான் பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? எதை பேஸ் பண்ணி பிரித்தாங்க கேட்டால் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து லாங்குவேஜ் பேஸ் பண்ணி தான் பிரிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் 1956 அப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்து தான் நாங்கள் இயர் கொடுத்துருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இயர்லாம். இந்த 63 அப்படின்னு 1950 வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 56 அப்புறம் உடனே வந்து பாம்பே வந்து தனியாக வந்து கேட்டது. அதாவது பாம்பே பிரசிடென்சி வந்து மகாராஷ்டிரா, என்னது மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் இது ரெண்டு சேர்ந்து தான் பாம்பே பிரசிடென்சி. அதுக்கப்புறமேட்டு இது வந்து குஜராத்தா வந்து எப்போ உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1960. அதாவது பாம்பே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலிமா பாம்பே பிரசிடென்சி இப்போ ரெண்டாக பிரித்து மகாராஷ்டிரா குஜராத்து, அதாவது மராத்தி பேசுகிறாங்க மகாராஷ்டிரா, குஜராத்தி பேசுகிறாங்க குஜராத்துன்னு சொல்லிட்டு உருவாச்சு. அப்போ மகாராஷ்டிராவும் சரி குஜராத்தும் சரி எந்த இயர் உருவாச்சுன்னு கேட்டால் 1960. ஓகே, நாகாலாந்து பார்த்தீங்கன்னா 1963. நாகாலாந்து வந்து அது ஒரு இன்னைக்கு இருக்கிற நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் வந்து 7 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஓகேவா? அருணாச்சல பிரதேஷ், அஸ்ஸாம், நாகாலாந்து, மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், அந்தமாரி ஒரு 7 ஸ்டேட்ஸ் இருக்குது. இந்த 7 ஸ்டேட்லாம் ஒரு ஒரு காலகட்டத்தில் தான் பிரிஞ்சுது. அப்போ அஸ்ஸாமுன்றது பெரிய ஒரு ஸ்டேட்டு, இந்த ப்ராவின்ஸ் சொல்லுவாங்க. இந்த அஸ்ஸாம் ப்ராவின்ஸ்லேருந்து முதல்ல எது பிரிஞ்சது பார்த்தீங்கன்னா நாகாலாந்து. அப்போது நார்த் ஈஸ்ட் ஒட்டு மொத்தமே வந்து நம்ம அஸ்ஸாம் ப்ராவின்ஸ் சொல்கிறத ஃபஸ்ட்டு வந்து 1963 தான் நாகாலாந்து பிரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1966 ஹரியானா பிரிஞ்சிருக்கு. ஹரியானா எதுலேருந்து பிரிஞ்சது பார்த்தீங்கன்னா பஞ்சாப். பஞ்சாப்பும் ஹரியானாவும் பஞ்சாப் ப்ராவின்ஸ் சொல்லுவாங்க. அந்த 1966 தான் வந்து பஞ்சாப்லேருந்து ஹரியானா தனியாக போயிடுச்சு. அதாவது ஹிந்தி பேசுகிறவங்களாம் ஹரியானாலையும் பஞ்சாபி பேசுனா பஞ்சாப்லேயும் போயிட்டாங்க. ஸோ 1966. அதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ் 1971. முதல்ல இது யூனியன் டெரிட்டரியாக இருந்தது, அதுக்கப்புறம் தான் இது வந்து ஸ்டேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, யூனியன் டெரிட்டரி இருக்குன்னு ஒரு தனி ஒரு இயர்லாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கங்க, அந்தமாரி கொஷின் கேட்கறது இல்லை. நமக்கு எப்படிப்பட்ட கொஷின் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டாக எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு தான் கேட்குறாங்க தவிர, எப்படி யூனியன் டெரிட்டரி இருந்து அதுக்கப்புறம் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா கேட்கறது இல்லை. ஸோ நீங்கள் ஸ்டேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 1971 இமாச்சல் பிரதேஷ் வந்து ஸ்டேட்டாக ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி யூனியன் டெரிட்டரி இருந்துச்சு, அந்த இயரில் நமக்கு தேவையில்லை. 1972 வந்து மணிப்பூர், திரிபுரா, மெகாலயா. இந்த மணிப்பூர், திரிபுர், மெகாலயா வந்து ஒரு பெரிய ஒரு கோயின்சைட் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த ஹைகோர்ட்டில் நம்ம பார்ப்போம், இந்த ஹைகோர்ட்லேயும் சரி இந்த மாதிரி ஸ்டேட் ரீஆர்கனைஸ் பண்ணுறது சரி எல்லாமே இது மூணு மட்டும் ஒரே காலகட்டத்தில். இப்போ உதாரணத்துக்கு 1972 மணிப்பூர், திரிபுரா, மெகாலயா இது மூணு தனியாக உருவாச்சுன்ற மாதிரி தனியாக ஸ்டேட் உருவாங்கச்சு. அதுக்கு முன்னாடி யூனியன் டெரிட்டரியாக இருந்திருக்கலாம் ஒரு ரெண்டு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் ஸ்டேட்டை மட்டும் தான் பேசுகிறேன். உருவான மாதிரி ஹைகோர்ட்டும் ஒரே வருஷம் தான் உருவாச்சு. நான் ஹைகோர்ட்டில் பற்றி சொல்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி 1975 சிக்கிம் ஏன் இதுக்கு மட்டும் நான் அமெண்ட்மெண்ட்டை போட்டிருக்கேன், 36 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி பீரியடில் இது நடந்தது. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனில் தான் இது நடந்தது. அந்த டைமில் வந்து நமக்கு வார்லாம் நிறைய பிரச்சனை, எக்ஸ்டர்னல் அக்ரேஷன் அதிகமாக இருந்தது. உதாரணத்துக்கு வந்து சைனாவோட அக்ரேஷன் அதிகமாக இருந்தது, பங்களாதேஷ் வந்து 1971 தான் பிரிஞ்சுது. இந்த மாதிரி விஷயத்தெலாம் வந்து நமக்கு அது முக்கியமான இயர் அது. அந்த டைமில் வந்து சிக்கிம் வந்து 36 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமா
நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்டோட கொடுத்தாங்க. சொல்ல போனால் சிக்கிம் வந்து ஒரு வேற ஒரு ஒரு பார்ட் ஆஃப் தனியாக இருக்கிற ஒரு லேண்டு. அது வந்து இந்தியாவில் வந்து அதுவாக வாலண்டரியாக வந்து சேர்ந்துக்கிற மாதிரி ஒரு காலகட்டம் தான் அது. ஓகேவா? அதை பற்றி நம்ம டி பெருசு பெரிய ஸ்டோரி மாதிரி அது இப்போ என்னால் சொல்ல முடியாது. 1987 வந்து மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவா இது மூணும் பார்த்தீங்கன்னா ஒரே காலகட்டத்தில் உருவாயிருக்கு. 87ல் மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவா. 2000ல் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் இது மூணும் ஒரே டைமில் தான் வந்து ஸ்டேட்ஹுட் வாங்கியிருக்கு. 2000 இதுக்கு மட்டும் நான் டேட் போட்டிருப்பேன், 1st நவம்பர், 8th நவம்பர், 15th நவம்பர் எல்லாம் 7 எல்லாம் கூட்டிங்க. 1 அதுக்கப்புறம் 7 ஆட் பண்ண 8, 7 ஆட் பண்ண 15, எல்லாம் நவம்பர் 2000. சியூஜே இது வந்து ஆர்டராக ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உத்தரகாண்ட் டேட்லாம் கேட்டிருக்காங்க. ஏன் முதுக்கு இதுக்கு முன்னாடி மந்த்லாம் கேட்டிருந்தாங்க, இப்போ டேட்லாம் கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்து சம் ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். உதாரணத்துக்கு நமக்கு எக்ஸாம் வந்து டிசம்பர்ங்களேன், நவம்பர் நவம்பரில் வந்து இந்த மூணு ஸ்டேட்டும் உருவாச்சு. இந்த நவம்பரில் இது வந்து அவங்க வந்து அந்த ஸ்டேட் வந்து ஒரு பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டுருப்பாங்க. அப்போ அது கரண்ட் அஃபேர்ஸில் வந்துடுச்சு. ஸோ அதை வந்து நீங்கள் பாலிட்டின்னு நினச்சிக்கலாம், ஓகே கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக இருந்தாலும் ஓகே. அப்போ எப்போ உருவாச்சுன்னு சொல்லிட்டு இந்த டேட்டை வந்து அக்யூரேட் கேட்பாங்க. எல்லாத்துக்குமே டேட்டு கேட்பாங்களா போயிட்டா நாட் கம்பல்சரி, அதை கேட்டவனும் அவசியம் இல்லை. பட் ஆனால் கடைசியாக இருக்கிறத நீங்கள் வந்து டேட்டு வந்து படிச்சுக்கிறது நல்லதாக இருக்கும், இம்பார்ட்டன்ஸ் தான். ஓகே, இப்போ 2000ல் அந்த மூணு ஸ்டேட் விட்டுருச்சு. ஃபைனலாக நமக்கு நம்ம ஜென்ரேஷனில் 2014ல் 29th ஸ்டேட்டாக தெலுங்கானா உருவாச்சு, June 2nd. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டை வந்து நிறைய வாட்டி கேட்டாங்க, இன்னும் கேட்பாங்க. ஓகே, சொல்லப்போனால் June 2nd தான் 2014ல் தெலுங்கானா உருவாச்சு. அது உருவாக்கும் போது 15th லோக்சபா. ஓகேவா? 15th லோக்சபாவில் தான் நமக்கு வந்து தெலுங்கானா உருவாயிருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதுலேருந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கேட்பாங்க. இதுக்கு மேலே கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரொம்ப டஃப்பாக வைக்கணும்னா இந்த செட்டில் கேட்பாங்க, கொஞ்சம் ஈஸியாக ஃபேக்சுவலாக வைக்கணுன்னா இது கேட்பாங்க. பட் ஆனால் இது அடிக்கடிக்கு குரூப் 1லலாம் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேப்பர் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டாப்பிக்கை ரொம்ப டெப்த்தாக பார்த்துங்க. தேங்க்யூ.